ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் மென்டார். இந்த வீடியோவில் நாம் ஆர்டினன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டினன்ஸ் அப்படின்னா ஒரு டெம்பரவரி ஆக்ட். பிரசிடெண்ட்டோட பவரில் ரொம்ப முக்கியமான பவர் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறது தான். இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறக்கு பவருடைய ஒரே ஒரு நபர் பிரசிடெண்ட் தான். இந்த ஆர்டினன்ஸை பார்லிமெண்ட்ரி செஷன் இல்லாதபோது, அதாவது லோக்சபாவோ இல்லை லோக்சபா ஆர் ராஜ்யசபாவோ செஷனில் இல்லாதபோது தான் பிரசிடென்ட்னால இதை பாஸ் பண்ண முடியும். பிரசிடெண்ட் எந்த சப்ஜெக்டில் வேணாலும் ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணலாம். ஆர்டினன்ஸோட மேக்ஸிமம் வேலிடிட்டி 7.5 மந்த்ஸ். ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி 6 வீக்ஸ்க்குள்ளே பார்லிமெண்ட்ரி செஷன் ஜாயின் பண்ணி அவங்க அப்ரூவல் தரலைன்னா 7.5 மந்த்ஸுக்கு அப்புறம் இந்த ஆர்டினன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்னால ஒரே ஒரு டைம் தான் இந்த ஆர்டினன்ஸை ரீப்ரொமுல்கேட் பண்ண முடியும். அந்த டைமும் அவங்க அப்ரூவல் தரலைன்னா இந்த சப்ஜெக்ட் எப்பயுமே பாஸ் ஆகாது. இன்கேஸ் 6 வீக்ஸ்க்குள்ளே இந்த ஆர்டினன்ஸ் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி மெஜாரிட்டி ஓன் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினேட்டிங் ஹவுஸ்லேருந்து செகண்ட் ஹவுஸ் போகும். செகண்ட் ஹவுஸ்லேயும் மெஜாரிட்டி ஓன் பண்ணதுக்கப்புறம் இது பில்லாக பிரசிடெண்ட்டோட சிக்னேச்சருக்கு போகும். பிரசிடெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் இது ஒரு ஆக்டாகவே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பாஸ் ஆகும். இந்த ஆர்டினன்ஸை செஷன் பார்லிமெண்ட்ரி செஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ் முன்னாடியோ இல்லை 3 மந்த்ஸுக்கு அப்புறமோ தான் பிரசிடென்ட்னால் பாஸ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.